ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி பற்றியான வீடியோஸ் வந்துட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்குது. ஸோ இனி வர்ற வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி பற்றியான கரண்ட்டு நியூஸஸ் ஏதாவது, அப்புறம் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்துட்டு நம்ம வீடியோவில் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு வீடியோவை நீங்கள் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் 2022 ஜனவரி மாதம் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இப்போது பார்க்கலாம். COVID-19 தடுப்பூசியின் முதல் தவணையை அனைவருக்கும் வழங்கிய முதல் இந்திய மாநிலம் தெலுங்கானா. உலகின் மிக நீளமான மெட்ரோ ரயில் பாதையானது சீனாவின் ஷாங்காய் மாகாணத்தில் திறக்கப்பட்டது. மும்பை நீர்வழி வாடகை கார் சேவையானது 2022 ஜனவரி மாதம் முதல் தொடங்கியது. இந்தியாவின் முதல் காகிதமற்ற நீதிமன்றமாக கேரள உயர்நீதிமன்றம் மாற உள்ளது. 2021 ஸ்வச் சர்வேக்ஷன் கணக்கெடுப்பின்படி நொய்டா ஒரு தூய்மையான நடுத்தர நகரம் என்ற தகுதி நிலையினை ஜனவரியில் பெற்றது. இந்திய வரலாற்று ஆராய்ச்சி குழுவின் தலைவராக ரகுவேந்திர தன்வார் நியமிக்கப்பட்டுள்ளார். 9 உட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் முதல் இடத்தை இந்தியர் என்ற பெருமையை குஜராத்தை சேர்ந்த தஷ்மின் மிர் பெற்றுள்ளார். ஆந்திர பிரதேச மாநில அரசானது ஜனவரி 2022 தனி மகளிர் காவல் படைப்பிரிவு என்ற ஒரு படைப்பிரிவினை உருவாக்கியுள்ளது. 2020-21 தேசிய மின்னாளுகை விருது ஜனவரி 2022 நாகாலாந்தின் மோன் மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டது. முதல் பால் கிராமம் என்ற பெயர் ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள ஜெர்ரி குடியேற்ற பகுதிக்கு அளிக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் 2022 ஜனவரி இந்த தகவல்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். கட்டாயமாக வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வேறு ஏதாவது நான் போடணும் டிஎன்பிஎஸ்சி பற்றி உங்களுக்கு போடணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில கரண்ட் அஃபேர்ஸ் தகவல்களோடு என்ன செய்கிறேன் அப்படின்னா வாரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.